பாளையங்குன்றம் உள்ளிட்ட 3 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துவதில் என்ன பிரச்சினை என்பது குறித்து பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம் ஆகிய 3 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தக்கோரி திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் ஆஜரான திமுகவின் வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி April 18 நடைபெறும் மக்களவை மற்றும் 18 தொகுதிகள் இடைத்தேர்தல் உடன் நிலுவையில் உள்ள 3 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என வாதிட்டார். நிலுவையில் உள்ள வழக்குகள் காரணமாக 3 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலை நடத்த முடியவில்லை என தேர்தல் ஆணையம் கூறியதை சுட்டிக்காட்டிய வழக்கறிஞர் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் தொடர்பாக திமுக தொடர்ந்த மனு திரும்பப் பெறப்பட்டதாக வாதிட்டார். மேலும் அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம் ஆகிய தொகுதிகளில் பொது காரணங்களுக்காக வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்றும் அபிஷேக் சிங்வி வாதிட்டார். இதற்கு விளக்கமளித்த தேர்தல் ஆணையத்தின் வழக்கறிஞர் 3 தொகுதிகளில் இடைத்தேர்தல் மேற்கொள்ளக்கூடாது என்பது தங்களின் எண்ணமில்லை என்றும் இடைத்தேர்தல் நடத்த காலவகாசம் வேண்டும் என்றும் குறிப்பிட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி SA Bobde 3 தொகுதிகள் இடைத்தேர்தல் குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு யாரோ தவறான அறிவுரையை வழங்கியுள்ளனர் என குறிப்பிட்டார். அந்த தொகுதிகளில் இடைத்தேர்தலை மேற்கொள்வதில் என்ன பிரச்சினை என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி இதுகுறித்து பதிலளிக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தாா்.